அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இப்பதிவுல பார்க்க போறது உங்கள் ஜாதகத்தை எப்படி ஒரு தெய்வீகம் பொருந்திய ஜாதகமா மாத்துறது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்கிற 9 கிரகங்களை பொறுத்து தான் ஒருத்தர் வசதி வாய்ப்போட வாழறதும் ஏழ்மையில வாழ்ப்போ கிரகங்களை பொறுத்து தான். இப்போ நடக்கிற நம்மளோட தசாபுத்திகள் கிரக நல தோஷங்கள் இந்த மாதிரி எந்த கிரகம் நமக்கு கெடுபலனை கொடுத்தாலும் அதை மாத்தக்கூடிய சக்தி இந்த எந்திரத்துக்கு உண்டு. இந்த எந்திரத்தால பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல இருக்கிற எந்த வித சகல தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த எந்திரத்துக்கு உண்டு. ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் எப்படி பண்றது இதெல்லாம் சரி வருமா அப்படின்ட்டு அவங்களுக்கும் சொல்றேன். நீங்க இந்த எந்திரத்தை செஞ்சு பாருங்க. இப்போ வாழற வாழ்க்கைக்கும் இந்த எந்திரம் எழுதி நீங்க மந்திரம் ஜபிச்சுட்டு வரும்போது வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உங்க கண்கூடாவே தெரியும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. சரி, இப்போ இதோட செய்முறை அப்படின்றத பார்க்கலாம். மதத்துல வர நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல சூரியன் சந்திரன் ராகு கேது சனி இந்த மாதிரி 9 கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்றத பாத்துங்க. அந்த 9 கிரகங்களுக்கு உண்டான மூல மந்திரம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ சூரியனுக்கு உண்டான மூல மந்திரம் பாத்தீங்கன்னா ரீம், சந்திரனுக்கு உண்டான மூல மந்திரம் பாத்தீங்கன்னா ரீம். இந்த மாதிரி உங்களோட ஜாதகத்துல எந்த கட்டத்துல சூரியன் வருது சந்திரன் வருதுன்னு பார்த்து அதே மாதிரி ஒரு செப்புத்தகடு எடுத்துங்க. உங்க பாக்கெட்ல வைக்கக்கூடிய சைஸுக்கு ஒரு செப்புத்தகடு எடுத்துட்டு அதுல உங்க ஜாதகத்துல இருக்கிற மாதிரி அறைகளை அமைச்சிட்டு அதுல சூரியன் எந்த அறையில வருதோ அதுக்கு உண்டான மந்திரத்தை மட்டும் எழுதுங்க. சூரியன் பேர் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. சூரியனுக்கு உண்டான மந்திரம் கிரீம் கிரீம் எழுதுங்க, சந்திரனுக்கு உண்டான மந்திரம் ரீம் ரீம் எழுதுங்க. இந்த மாதிரி உங்களோட ஜாதக அமைப்புல இருக்கிற 9 கிரகங்களுடைய மந்திரங்களை மட்டும் எழுதிட்டு அந்த தகடை திருப்பி மயில் ரக்க இருக்கு இல்லைங்களா, அந்த மயில் ரக்கைய தகடுக்கு பின்னாடி வச்சுட்டு அது மேல உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒண்ணு அது மேல வச்சு லேமினேஷன் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரம் என்னன்றதையும் பாத்துங்க. மொத்தம் 27 நட்சத்திரங்கள், அந்த 27 நட்சத்திரத்துடைய மூல மந்திரமும் கொடுத்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம்னா ஆம், பரணி நாபம், கார்த்திகை கம், ரோகிணி ரோம், இந்த மாதிரி மூல மந்திரங்கள் நான் கொடுத்துருக்கேன். நட்சத்திரத்தோட மூல மந்திரம் ஒரு நாளைக்கு 27 முறை சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த எந்திரத்துக்கான மூல மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் வா சிவா, இந்த மந்திரத்தையும் நீங்க 27 முறை சொல்லணும். அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தோட மூல மந்திரத்தை சொன்ன அப்புறம் இந்த மூல மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு வாங்க. இதோட பலன் பாத்தீங்கன்னா 90 நாள்ல உங்களுடைய ஜாதகம் தெய்வீகம் பொருந்திய ஜாதகமா மாறும். உங்களுக்கு இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல 30 நாட்களுக்குள்ளேயே இதோட பலன் என்னன்றதையும் நீங்க கண்கூடா பாப்பீங்க. செஞ்சு பாருங்க, உங்களோட கஷ்டங்கள் தீரும். அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் மச்சமுனியை போற்றி.